வணக்கம் நேர்களே உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்ற கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அடைக்கிறோம் எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்கிறது திருக்குறள் இனி வருங்காலத்தில் என்ன வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை தற்காத்துக்கொள்வர்கள் தற்காத்துக் கொள்பவர்களுக்கு அவர்கள் அச்சப்படக்கூடிய வகையிலான துன்பம் என்று எதுவுமே ஏற்பட முடியாது என்று அறுதியிட்டு கூறுகிறது திருக்குறள் இந்த குணநலன் வருவதை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது எல்லா முதலீட்டாளர்களுக்கும் மிக மிக அவசியம் அதிலும் குறிப்பாக பங்கு முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தேவையான குணநலன் அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களுடைய பங்கு முதலீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த பங்குகளை முதலீடு செய்பவர்களுடைய குணநலன்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் ஆகியவை குறித்தெல்லாம் நம்மிடம் விளக்குவதற்காக முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பங்கு சந்தையிலே பங்கு வர்த்தகத்திலே ஆழ்ந்த அனுபவம் கொண்ட ஆலோசகர் திரு தாமோதரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பங்கு சந்தை ரகசியங்கள் என்ற நூலை எழுதிய நூலாசிரியரும் கூட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கு வர்த்தக விழிப்புணர்வு முகாம்க முகாம்களை நடத்தியிருப்பவர் அதோடு கூட தாமோதரன் திகரி என்ற பெயரிலே பங்குச்சந்தை உத்திக்கென காப்புரிமை பெற்றிருப்பது இந்த துறையிலே அவருடைய தனி சிறப்பாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தாமோதரன் அவர்களை நமது அரங்கத்திற்கு உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பங்குச்சந்தை அப்படிங்கிறதே கணிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா அது மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அப்படி மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது இப்படி தான் ஆகுங்கிறத கணிச்சு அதற்கேற்ப ஒரு தற்காப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத இன்றைய குரல் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் வேணும் அப்போது எப்படி அன்பிரிடிக்டபிள் ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அதற்கான உத்தி என்ன நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம்ன்றது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்க அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாதுங்க இப்போ அந்த ஏற்ற இறக்கம் தான் சந்தையோட தன்மைங்க அந்த ஏற்ற இறக்கத்துக்கு நம்ம வந்து ஒரு பண்டமெண்டல் பார்த்தாலோ மற்றபடி வேறு விஷயங்கள் தெ தெரிஞ்சுக்கிட்டாலோ செய்திகள் மூலிமாவோ நமக்கு வந்து நிச்சயமாக அது வந்துங்க கை கொடுக்குமான்னு தெரியாதுங்க அப்போது உத்திகள்ன்றது ரொம்ப முக்கியம் டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம சொல்லது டெக்னிக்கல் தாங்க அடிப்படையில் வந்துங்க டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட் வந்ததுங்க சந்தை வந்து மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார இஷ்யூஸ் இருந்ததுங்க இந்த கொரோனா இஷ்யூஸ் இருந்ததுங்க அப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னென்னா சந்தை வந்து கீழ்நோக்கி வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா நான் மேல் நோக்கி போக போகிறேன் அப்படின்றத வந்து மே அது சொல்லுதுங்க இப்போ டெக்னிக்கல்ன்றது ரொம்ப மெயினுங்க இப்போ அந்த ஏற்ற இறக்க ங்களை எந்த இடத்துல ஒரு பங்கு வாங்கணும் அந்த இறக்கம் வந்து எந்த இடத்துல வந்து திரும்புதுங்க எது வரைக்கும் அது போகுங்க அதை வந்து முதல் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடிய உதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா தின வர்த்தகம் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் ரொம்ப அவசியம் ஆனால் அவர் நீண்ட கால முதலீடு அப்படிங்கும்போது அடிப்படையும் நல்லா அலசி பார்க்கணும் இல்லையா டெக்னிக்கல் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய போக்குகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க உதவும் ஆனால் இதில் தான் முதலீடு செய்யணும்னு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அதோடு சேர்ந்து அடிப்படை அலசி ஆராய வேண்டியிருக்கு இல்லையா அதை பற்றி கருத்து இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அடிப்படை பண்டமெண்டல் மட்டும் பார்த்து வாங்கினா கண்டிப்பாக வந்து அந்த சந்தை வந்து அந்த பங்கு வந்து மேல் நோக்கி போகும்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னாங்க அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியம் கம்ப்யூட்டர்னு ஒரு ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்ததுங்க மறுநாள் வேற ஆமாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடுச்சு ஆனால் டெக்னிக்கலாலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை டெக்னிக்கலாக அது வீக் ஆயிடுச்சுங்க அப்போ டெக்னிக்கல் ஆமாங்க டெக்னிக்கலா ஒரு வீக் ஆயிருச்சிங்க பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த மாதிரி இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி நடந்திருக்குங்க அதனால வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் இன்வெஸ்டர் வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டையும் பார்க்கணுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து வின் பண்ண முடியுங்க ஒன்று மட்டும் பார்க்க கூடாதுங்க இன்ட்ராடே ட்ரேடர் ஒட்டு மொத்தமாக டெக்னிக்கல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுங்க அங்கே ஃபண்டமெண்டல் அந்த காலையில ஆரம்பிச்சு மூன்று மணிக்குள்ளே முடிகிற சந்தைக்கு வந்து பெருசாக வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஓகே அதே போல இரண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது நீண்ட காலம் முதலீடு தினசரி வர்த்தகம் அப்படிங்கிற தின வர்த்தகம் இரண்டு இருக்குது அப்போது இரண்டு பேர் இரண்டுக்குமே முதலீட்டாளர்களுடைய மனநிலை அவங்க சந்திக்க வேண்டிய அணுகுமுறை அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதே வேறு வேறுபடுகிறது இல்லையா அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அதாவது தினவர்த்தகராக ஒருத்தர் வந்து நான் பண்ணணும் அப்படின்னாருனா அவருக்கு என்ன மனநிலை அவர் என்ன விதமான உச்சிகளை கடைபிடிக்கணும் நீண்ட கால முதலீடுகளுக்காக நான் காத்திருக்கேங்க அப்படின்னாருனா அவர் என்ன மனநிலையில் இருக்கணும் அவர் எப்படி எந்த விதமான வழிமுறைகளை அவர் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்களேன் அதாவது பார்த்திங்கன்னா நீண்ட கால முதலீடு வந்து ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய சிக்கல் இருந்ததுங்க அதாவது எந்த நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ணுறது அந்த நிறுவனம் நிச்சயமான நிறுவனமானலாம் தெரியாமல் இருந்ததுங்க இப்போ அந்த மாதிரி இல்லைங்க நிறைய

நிச்சயமா வந்துங்க அது வந்து நீண்ட கால அடிப்படையில வந்து போயிட்டு சரி இப்போ உங்களுடைய கண்ணோட தின்படி அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு என்ன பட்ஜெட் வந்து தொடர்ந்து ஏர்முகமாகத்தான் இருக்கிறது மூன்று தினங்களாக அப்போ ஏறும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏறும்போது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏறும்போது வாங்கணுங்கிற நினைக்கிறது சரி தான் ஆனால் இது இப்போ முதலீட்டுக்கு ஏற்ற நேரமாக ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன மாதிரியான துறைகளில் இப்போ முதலீடு செய்தார்களோ அவங்க எதிர்காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வருடமோ ஐந்து வருடமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நல்ல அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அதான் சொன்னாங்க இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு பத்து வருடம் கழிச்சி அதிகமாக தேவையை வந்து இன்ஃப்ராங்க அதுக்கு தகுந்த துறையில் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்மாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பவருங்க இந்த மாதிரி பேங்கிங் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு துறைகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க அதில் முதலீடு பண்ணலாங்க ரொம்ப அருமை ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம் வணக்கம் பிஸ்னஸ் டெய்ரி உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேளுங்க வணக்கம் வணக்கம் நான் பாலக் பாலக்காட்டு வந்து சந்திரமோகன் பேசுகிறேன் வணக்கம் மிஸ்டர் சந்திரமோகன் உங்க கேள்வி கேளுங்க சார் வணக்கம் சார் சார் ஒரு ரெண்டு ஷயரை பத்தி நான் கேள்வி கிரீஃப்ஸு காட்டன் பால்மர் இந்த ரெண்டு ஷயரை நான் வச்சுருக்கறேன் ஹோல்டு பண்ணியிருக்கேன் சரி பர்தராக ஆர்ட் பண்ணலாமா இல்லை இதை இது எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சார் எப்போ வாங்கினீங்க அது வாங்கி மூணு வருஷம் ஆச்சு சார் ரெண்டு மூணு வருஷம் சார் எந்த ரூபாயில வாங்கியிருப்பீங்க சார் என்னங்க எந்த ரூபாயில் வாங்கியிருக்கீங்க கிரீப்ஸ் காட்டன் அண்ட் ஃபார்மர் லாரி கிரீப்ஸ் காட்டன்லாம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரூபாயா அதுக்கு வாங்க சார் ஓகே ஓகே பார்மர் லாரி நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் சார் சரிங்க சார் இப்போ என்ன பிரைஸ்ல இருக்குங்க இல்லை இப்போ தொடர்பு டிவியில் பார்த்துக்கிறேன் சார் இப்போ என்ன விலையில் இருக்குங்க ஆமாம் எனக்கு குறிப்பிட்ட பங்குகளை பற்றி ச கேட்கும் பொழுது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு ஏற்ற இறக்கம் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பங்குகளுக்கு மேலே முதல் இது லிஸ்ட் ஆயிருக்கு ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இரண்டுமே அந்த துறையை வச்சு பார்க்கும்பொழுது கிரீஸ் காட்டன் அப்படிங்கிறது ஒரு ஜவுளித்துறை போல் பாமர் லாரி வந்து லாஜிஸ்டிக்ஸில் இருக்காங்க அவங்க ரெண்டுமே கொஞ்சம் லீடராக தான் இருக்காங்க பட் அவர் ஹோல்டு பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு உங்களுடைய இல்லை அது தாங்க இப்போ அவர் என்ன ரேட்டில் வாங்கியிருக்காரு இப்போ என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால வாங்கிருக்கேன்னா அப்போ வந்து அது இப்போ வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற பங்குகள் நம்ம வாங்குறோம்னா என்னோட கா விஷயம் நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு நூறுபாக்கு ஒரு பங்கு வாங்குறோம்னா அது இரநூறுபா போயிருச்சின்னா நம்மளோட நூறுரூபாவை எடுத்துன்னாங்க முதல்ல ஆமாங்க அந்த முதல்ல பாதி அது ஆமாம் எடுத்துருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தைன்றது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நான் ஒரு நடுவில் இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பங்கு பார்த்தேங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா முன்னணுங்க நெக்ஸ்ட் டே டுவெல் ருபீஸ் ஆகிடுச்சிங்க அப்போ சந்தைன்றது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கலாங்க அப்போ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய நிறுவனங்கள் லார்ஜ் கேப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீழ்ச்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரி பங்குகள்லாம் என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரிங்க நம்ம லாபத்தை கண்ணில் பார்த்தோம்னா எடுத்துடணும்ங்க அந்த லாபத்தை பதிவு பண்ணணும் நான் எப்போவுமே என்ன சொல்கிறதுன்னாங்க நம்ம என்ன லாபம் எதிர்பார்க்குறோம் அப்படின்றத விட இந்த முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இன்டர்நேட்டடராக இருந்தாலும் சரி நஷ்டத்தை முதல் முடிவு பண்ணணுங்க எவ்வளோ தாங்க ஆமாங்க நான் வந்துங்க நூறுபாக்கு ஒரு பங்கு வாங்கியிருக்கேன் ரைட் இது இரநூறுபா போனால் தான் கொடுப்பேன் இல்லை ஆயிரம் ரூபா தான் போனால் கொடுப்பேன் அது அவரோட விஷயங்க ஏன்னா அது அவரோட பணம்ங்க சரி முதல்ல வந்து லாபத்தை அறிவிட செய்யணும் அறுவடை செய்யணும் அருமையாக சொல்லிருக்கீங்க அடுத்த நேரோட கேள்வி கேட்போம் வணக்கம் பிஸ்னஸ் டைரி வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர்

வீக்லி க்ளோஸ் ஆகுது ஆமாங்க இன்னைக்கு வீக்லி எஃபண்டோ க்ளோஸ் ஆகுது ஒண்ணுங்க அடுத்தது வந்து என்னன்னாங்க இப்போ வந்து பேங்க் நிப்டியில வந்து ட்ரேடர் வந்து அதிகமாயிட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேடர் அதிகமாகிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகம் அதிகமாகிட்டாங்க அதுவும் இந்த மாதிரி வேலைக்கிழமையில் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ட்ரேடர் இருக்காங்க அந்த ஆப்ஷன் ட்ரேடரால் தான் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி வந்து போகுதுங்க அதிகம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம பார்க்கணுங்க இந்த இண்டெக்ஸ் ட்ரேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீக்லி ட்ரேட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து நிறையா போகமாட்டேங்க ஏன்னா இண்டெக்ஸ் மட்டும் தான் இப்ப தனியா போயிட்டு மாதிரி பேங்க் நிப்டி வந்து அவ்வளவு தூரம் போனாலும் அந்த பேங்க் நிப்டிக்குள்ள இருக்கிற அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் மேலே போகுறானா போக மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு ரேலி கொடுக்க மாட்டேங்குங்க அப்போ ஒரு இன்ட்ராடெட் ட்ரேடர் வந்து இப்போ எல்லாருமே நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னாங்க இண்டெக்ஸை விரும்புறாங்க ஏன்னா அதோட லார்ட் சைஸ் கம்மிங்க ஒரு இருபத்தஞ்சி லார்ட் சைஸ்ங்க கம்மியாக ஆமாங்க ஆப்ஷனும் அதில் வந்து நல்லா மூவ் ஆகுதுங்க அப்போ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நிஃப்டியை விட இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்து நிறைய ஆட்கள் வந்து இப்போ ட்ரேடிங்கில் இருக்காங்க அப்போ இந்த வியாக்கிழம வந்து நிச்சயமாக வந்து அந்த இஷ்யூஸ் இருக்குது டெக்னிக்கலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இந்த இருக்கு இல்லையா காத்திருக்கும் நகரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்போம் வணக்கம்

கேளுங்க சார் ஹலோ சார் எல்ஐசி பங்களா வைக்கிறாங்களா ஆமா நல்லது நல்ல கேள்வி சரி ஓகே உங்களுக்குரிய பதில நிபுணர் சொல்லுவாரு உங்க நீங்க கேள்வி கேள்வி நன்றி சொல்லுங்க சார் எல்ஐசி பங்குகள் ஐபிஓ வர போது இல்ல வாங்கலாம் நிச்சயமாங்க கண்டிப்பா வாங்க வேண்டிய பொதுத்துறையில வந்து அதுதான் அதுக்கு போட்டி வந்து மற்ற தனியார் துறைகள் வந்தாலும் கூட அது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க அது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கரெக்ட் கரெக்ட் அதே போல் நிறைய பேர் பங்கு வர்த்தகத்தில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு அறிவுப்பூர்வமாக அதை நீங்கள் யோசித்து செய்யப்பட வேண்டிய முதலீடு அப்படிங்கிறத ஒரு சில பேர் தான் புரிஞ்சிட்ருக்காங்க நீங்கள் மற்ற முதல் இரண்டு தரப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐயத்தை போக்குவரத்து வகையில் ஒரு சில தெளிவுகளை கொடுங்களேன் இல்லை அதாவது நிறைய பேர் நம்ம விழிப்புணர்வுக்கு வர்றவங்களே கேட்பாங்க இது என்னங்க சூதாட்டமானுட்டுங்க நிச்சயமாக சூதாட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க இவ்வளோ பெரிய சூதாட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நெறிமுறைப்படுத்துறதுக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கு இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதே வந்து பங்கு சந்தை தாங்க ஆமாங்க ஏன்னா பங்குச்சந்தைக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்டோட வளர்ச்சியே இண்டிகேஷன் இல்லாமல் ஆமாங்க ஏன்னா எல்லா துறையும் பங்கு சந்தைக்குள்ளே இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் வேணுங்க இப்போ பணம் வேணும்னா அவங்க வந்து சந்தையிலேருந்து தான் எடுத்து ஆகணும்ங்க அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து சூதாட்டம்னு எடுத்துக்க முடியாது இதில் இன்ட்ராடே ட்ரேடர் மட்டும் அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுடைய மனநிலை மனநிலை மேல் நோக்கி போகுது கீழ் நோக்கி வருது அவங்க நஷ்டப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது சளிப்பு வருதுங்க பயம் வருதுங்க அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா இந்த வந்து உத்திகள் தெரியாததுனால தான் இந்த பிரச்சனைகள்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் ஜெயிக்க பழக்கணும்

அந்த உத்திகளை வெற்றி பெற அந்த அந்த உத்திகளை பயன்படுத்தணும் வெற்றி சைடில் வந்து இந்த பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அறிவு திறமைக்கு உண்டான பணத்தை கொடுக்குதுங்க உங்களோட திறமையை அங்கே என்ன ஃப்ரூவ் பண்ண போறீங்க சரி அது அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு உண்டான அந்த லாப நோக்கம் வரணும்னா உங்களோட திறமையையும் உங்களோட அறிவு திறமை அங்கே நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதாவது இது லாபம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இதில் நட்டமும் இருக்குது ஏன்னா ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு இருபுறமும் உண்டு பகல் இருந்தால் இரவு இருக்கத்தான் செய்யும் அப்போ நட்டம்னு வரும் முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்போது நட்டத்தை தவிர்ப்பதற்கும் ஒருவேளை நட்டம் ஏற்பட்டால் அதிலிருந்து மீழ்வதற்குமான உத்திகள் என்ன இல்லை இப்போ இங்க என்னன்னா நம்மளோட மந்திரமே இங்க வந்து சந்தையோட மந்திரமே வந்து ஆசை பயம் தாங்க இந்த ஆசை பயத்தை வைத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க சந்தையில் வந்து நம்ம பார்க்குற முகம் வந்து தனிங்க அது ஒரு முகம் அதுக்கு பின்னாடி ஒரு முகம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அவங்க தான் ஆமாங்க சொல்றாங்க அவங்க தான் மெயினுங்க ஏன்னாங்க பங்கு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினைந்து சதவீதம் தான் வந்து வின் பண்ணுறாங்க எல்லாம் வந்து தோல்வியில் இருக்காங்கன்றாங்க அது காரணம் என்னென்னா இந்த பத்து பதினைந்து சதவீதம் அந்த மு சிறு முதலீட்டாளர்களை விட அந்த பத்து சதவீத பெருளைகள் வந்து அவங்க கிட்ட பணம் இருக்குங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களோட பணத்தை ஃபுல்லா அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியுதுங்க இன்னும் சொல்ல போனால் ஆப்ரேட்டர்ஸ் சொல்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அவங்க டெக்னிக்கல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க டெக்னிக்கல்ன்றது என்னன்னா சென்டிமெண்ட்டுங்க டெக்னிக்கல் ஒரு மனநிலை எப்படி இருக்கு ஜனங்களோட மனநிலை தான் டெக்னிக் அப்போ மனநிலை பையர் அதிகமாக இருக்காங்களா மார்க்கெட்டை செல்லாக மாத்து செல்லர் அதிகமாக இருக்காங்களா மார்க்கெட்டை பையா மாற்று அப்போ அவங்க கிட்ட ஒரு கணக்குன்றது ஒரு இன்டர்நேஷனல் இவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குங்க அப்போ யார் பையர் அதிகமாக இருக்காங்க எந்த இடத்துல பையர் அதிகமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும் ஏன்னா அதனால தான் நிறைய நல்ல செய்திகள் வர பங்குலாம் கீழே இறங்குவாங்க ஏன்னா மோசமான செய்திகள் வர பங்குலாம் மேலே போகுங்க அப்போ என்னென்ன அடிப்படையில் பாத்தீங்கன்னா நல்ல பங்குகள் நல்ல நியூஸ் வரும்போது இண்டிவிஜுவல்ஸ் வாங்குவாங்க அப்போ அந்த புத்திசாலித்தனம் தேவையாக ஆமாங்க அப்போ அப்போ வாங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி நல்ல பங்குகள் விலை இறங்குது அப்படிங்கிறோம் பயந்துட்டு வெளியில வரக்கூடாது அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம லாபத்தையும் பதிவு செய்யணும் அப்போ நட்டத்தை தவிர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கு இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரியான சில வழிமுறைகள் இருக்குது அதே போல் லாபத்தை பதிவு செய்வதற்கும் உங்களுடைய உத்திகள் என்ன அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த ஆசை பயத்தை பற்றி நம்ம சொல்லிடுவாங்க இப்போ சந்தை வந்து மேலே போகுதுங்க இப்போதான் நிறைய ஃபோன் கால் வருது வாங்கலாமா வாங்கலாமான்ட்டு ஆனால் அது கீழே இருந்து மேலே போயின்னு இருக்குங்க கரெக்ட் இப்போ ஒரு ஒரு ஸ்டீல் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுபாலேருந்து மேலே போகுதுங்க இப்போ ஏழ்நூறு எட்நூறுபா ஆயிடுச்சுங்க எட்நூறுபா ஆகும்போது வாங்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் முந்நூறுபா இருக்கும்போது பயப்படுறாங்க இன்னும் இறங்கிடுமோன்ட்டுங்க அப்போ அதுக்கு உண்டான செய்திகள் எல்லாம் வருவாங்க பயன்படுத்துவாங்க அந்த இடத்துல வாங்கிராதீங்க இன்னும் இறங்க போது வாங்கிராதீங்க இன்னும் இறங்க போதுன்னு பயன்படுத்துவாங்க இந்த பயம்புறுத்தல் யார் பண்றதுன்னா இந்த ஆபரேட்டர்ஸுங்க ஏன்னா அவங்க அங்க வாங்கணுங்க அவங்க அங்கே வாங்கிகிட்டே இருப்பாங்க சிறுகு சிறுக சிறுக அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க இண்டிவிஜுவல்ஸை மட்டும் தொடவிடாமல் பயந்து பயம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க செய்திகள் மூலிமா மற்றும் நியூஸ் மூலிமாங்க அங்கே அப்போ என்ன ஆகணும் அந்த எட்நூறுரூவா போகும்போது அவங்க முந்நூறுபாவுக்கு வாங்கின பங்குகள் எட்நூறுபா போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பி வாங்குங்க இது ஆயிரத்தி அறநூறு போகுது அப்போ ஆசை உருவாக்குவாங்க அந்த ஆசை பயத்தை வந்து சரியாக புரிஞ்சிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் இது தான் இந்த நிறுவனத்துக்கு இது பேஸ் இங்கே வாங்கினா கண்டிப்பாக மேல் நோக்கி போகும் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துங்க அந்த முதலீட்டாளர்கள் வந்து வரணுங்க யாரோ சொல்றாரு இப்போ வாங்கு வாங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ ஹையில இருக்குங்க அப்போ திடீர்னு இறங்கிச்சுனா பெரிய லாஸ் வந்துடும் கண்டிப்பா இப்போ சந்தையே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எல்லாம் ஒன்பதாயிரம் புள்ளிகள் இருந்தப்ப யாரும் வாங்கலைங்க ஆனால் முப்பதாயிரம் புள்ளிகள் இருந்தப்ப நிறைய பேர் வாங்கினாங்க அதோட பனிஷ்மெண்ட் தான் அவங்க வாங்கின சந்த அவங்க வாங்கின ஸ்டாக் இன்னும் கூட அந்த ரேட்டுக்கு போகவே இல்லைங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான் மேலே போயிட்டு இருக்குங்க அதே போல் அதிகமாக போகுதுங்க எல்லா பங்குகளையும் அதுலேயும் தேர்ந்தெடுத்து வாங்கணும் மாதிரி எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதாங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பங்குகளில் வந்து வர முதலீட்டாளர்கள் அதுக்குள்ள போனாங்க வங்கி என்ன பொதுத்துறையில் எது நல்ல வங்கி அதுல என்பிஏ இருக்கிற வங்கியெல்லாம் ஆமாங்க அதெல்லாம் வாங்கிடக்கூடாது நல்ல வங்கி எது இருக்கோ அதை வாங்கணுங்க சின்ன சின்னதாக அதாவது பார்த்தீங்கன்னா வாங்கும்போதே நம்ம முதலீடு எப்படி இருக்கணுன்னா ஒரு மூணு டிஜிட் குள்ளே இருக்கணுங்க ரெண்டு மூணு டிஜிட் நூறுரூபா இரநூறுபா ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா உடனடியாக எப்போவுமே நூறுரூபா பங்கு இரநூறுபா ஆகிறது ஈஸிங்க கரெக்ட் ஆயிரம் ரூபாய் பங்கு ரெண்டாயிர ரூபாய் ஆகிறது கஷ்டங்க இன்னும் நிறைய முதலீடும் செய்யணும் செய்யணுங்க அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பங்குகள் வாங்கி சின்ன சிறு முதலீட்டாளர்கள் அப்படி தான் வரணுங்க அப்படி வரும்போது என்ன ஆகுன்னாங்க நம்ம பணம் நூறு நூறுரூபா இரநூறுபா ஆயிடுச்சா அந்த நூறு ரூபா மீதியை வந்து விட்டுனாங்க கரெக்ட் அப்படி விடும்போது என்ன ஆகும்னா இது ஸ்விங் ட்ரேட் மாதிரிங்க அப்போ விடும்போது என்ன ஆகணும்னா அதில் வர்ற டிவிடெண்ட் அதில் வர்ற போனஸ் அதை ஒரு பத்து வருடம் நம்ம விடும்போது நமக்கு பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க கரெக்ட் விதை நெல்லுக்காக சில இதை வைத்துக்கொண்டு மொட்டையில் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப என்ன முதல்ல வைத்து இருக்கிறோமோ லாபத்தை எடுத்து விட்டு முதல்ல வந்து அடுத்ததுக்கு சுவிட்சவர் பண்ணணும் நிறைய பேர் வாங்கிட்டு நீண்ட காலம் வந்துட்டு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த கம்பெனியே கூட இருக்காம இல்லாமல் போய்ட்டும் அப்போ வெறும் நீங்க அடிப்படை நீங்க ரொம்ப பண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனி இப்ப இல்லாமே போயிடுச்சு ஆனால் நிறைய சொல்லலாம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலாம் இப்ப இல்ல ஒரு காலத்துல கொடிக்கட்டி பிறந்த கம்பெனின்னு சொல்றாங்க அப்போ நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறது வாங்கி வச்சு பெட்டியில் போட்டு தூங்கி தூங்குறது இல்லை இல்லையா அப்போ நீண்ட கால முதலீடுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு இல்லையா அதை அந்த நீண்ட கால முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன் இல்லை சந்தையில் வந்து நீண்ட கால முதலீடுனே ஒன்று கிடையாதுங்க நம்மளா வச்சுக்கிறதா ஆமாங்க நீண்ட காலம் ஒரு எண்டு இருக்காதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பங்கு நல்ல பங்காக வாங்குறேன் என்னோட பங்குக்கு இது லாபம் இது வந்து தான் நான் வெளியில் வந்துடுறேன் இது நஷ்டமாக ஏன்னாங்க இப்போ நீண்ட கால முதலீட்டில் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோட கம்பெனியை வாங்கினாங்க ஆயிரத்தி ஐநூறுபால வாங்கினாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இன்னைக்கு என்ன ஆச்சுங்க நல்ல நிறுவனம் தான் சொன்னாங்க அதான் சொல்றது நம்ம வியாபாரத்தில் வந்து ரெண்டு விதமான அந்த உத்திகளை பயன்படுத்துறதுங்க பாடம் கத்துக்கிட்டாங்க

ஒரு என்ன உத்திகளை பயன்படுத்தி அந்த வியாபாரத்தை வழங்க போகிறாருங்க அது பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி வேற துறையாக இருந்தாலும் சரிங்க அப்போது இப்போ இன்னைக்கு ரிலையன்ஸ் கேபிட்டல் வாங்கினவங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வாங்கினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரோக்கு வந்து நின்று போச்சிங்க அப்போ ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் இது போகும் போகும் நம்ம நினைச்சிக்கிட்டு உட்கார்ந்தாலும் போகாதுங்க ஒரு லாபம் வந்ததாக பதிவு பண்ணணும் இது ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ரைட் இதுலேருந்து எடுத்துட்டோமா அடுத்த பங்குன்னு அடுத்த பங்கு நான் அப்படி போகணுமே ஓடிய நம்ம இன்னொரு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம கலந்துகிட்ட கேட்டாங்க கேட்டாங்கன்னா ஐசிஐசி வந்து வாங்கினுங்க இப்போ நியர்லி ஒன்னே கால் கோடி இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டாருங்க ஒன்னே கால் கோடி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நம்ம கிட்ட கேக்கும்போது நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் கரெக்ட் அவங்க குறைச்ச அமௌண்ட் போட்டு அது வந்து இவ்வளவு உயர்வா இருக்கு அப்போ லாபத்தை கண்ணால பார்க்காம மாய பிம்பமா வச்சு பிரயோஜனம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு இதுல முதலீடு செய்யறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எனக்கு லாபம் வேண்டும்ங்கிறது நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கணும் அந்த லாபம் வரும்போது அதை அறுவடை செய்துவிட்டு திரும்பவும் அதுலேயோ அந்த பங்குகளிலேயோ அதை வேற பங்குகளையும் அறுவடை முதலீடு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம லாபத்தை வந்து கண்ணில் பார்க்கறது மட்டும் இல்லை கையிலையும் பார்க்கணும் நிச்சயமாக இல்லையா அதை நமக்கு பயன்படுத்தணும் வேறு சில அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எம்ஆர்பி இருக்கணுங்க கரெக்ட் எம்ஆர்பி தான் அது வியாபாரம் முடியும்ங்க அது கூட குறைச்சல இருக்கலாம் ஆமா ஏதோ தி நம்மளே ஒரு பொருள் பார்க்குறோம் எம்ஆர்பி கூட இருக்கா திட்டிட்டு கூட வாங்கிட்டு தான் போயிடுவோம் குறைச்செல்லாம் அது முடியாது ஆனால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் பத்து ரூபா பொருளுங்க நீ நூறுபா கூட போட்டுக்கும் ஆனால் போட்டுரு எம்ஆர்பின்ட்டுங்க அப்போ தான் அந்த வியாபாரம் வந்து முடியும்ங்க இல்லைன்னு சொன்னால் அது பார்கின்லேயே போயின்னு இருக்காங்க நூறுரூவா வந்துருச்சு நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்த போய் ஒரு ஸ்டேஜில் அது குப்பைக்கு போயிருங்க அந்த பொருளுங்க கரெக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னாடி பங்கு சந்தை முதலீட்டாளர் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க எஸ் வி ரங்காரா மாதிரி பெரிய சினிமாவில் கூட காமிப்பாங்க அது போட்டேன் ஆ கவுந்து எப்படிங்க பெரிய பணக்கார முதலீடு செஞ்சாங்கன்னு இருப்பாங்க ஆனா அந்த நிலைமை இப்போதிக்கு இல்லை இல்லையா சிறு முதலீட்டாக நிறைய பேர் வராங்க அவங்களுடைய நோக்கம் இது முதலீடுனாலே ஒரு ஆதாயம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா ஆதாயம் இல்லாமல் அதுக்கு வெறும் முதலீடு ஆனா இதுல வந்து ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல ரிஸ்க் அதிகமாகவும் இருக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அவ்வளவு ரிவார்டும் இருக்கு அப்போ இந்த ரிவார்டுக்கு தகுந்தபடி ரிஸ்க்கை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வேணும் யார் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் என்னென்ன ரிஸ்க் இருக்குது எப்படி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் யாருமே கிடையாதுங்க இன்வெஸ்டர் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க எல்லாம் இன்ட்ராடை ட்ரேடர் தாங்க இப்போ இன்ட்ராடை ட்ரேடர்னால் நினைக்கிறாங்கன்னா ஒரு ரூபா பணம் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும் டெய்லி நம்ம ரூபா சம்பாரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அங்கே தான் பிரச்சனையே உருவாகுதுங்க அப்போ என்னென்னா இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா முதலீடு பண்ணிட்டு எனக்கு டெய்லி ரூபாய் வந்தால் போதும்னு நினைக்கிறவர் ஒரே நாளைக்கு ரூபா விட்டுறாருங்க நான் நஷ்டத்தை அதிகமாகவும் லாபத்தை குறைச்சலாகவும் எடுக்க பழகுறாங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா இன்ட்ராடே ட்ரேட்ல வின் பண்ணணும்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க மணி மேனேஜ்மெண்ட் தான் மெயின் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் மணி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி கையாளணும்ன்றது நமக்கு தெரியணுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா பணம் உங்ககிட்ட இருக்கு எப்படி கையாளணும் கையாள தெரியாத எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காஃபீடே கூட எடுத்துங்க பணத்தை கையில் இருக்கிற பணத்தை கையாள தெரியலங்க அப்போ அது அதோட விஷயம் வந்து விளைவு வந்து மோசமாக போயிடும்ங்க இப்போ இவங்க என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இன்ட்ராடே ட்ரேடர் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதே அளவு நஷ்டம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க அருமையாக சொல்லிருக்கீங்க பிரச்சினை அதோட சின்னதாக வச்சுக்கோ கரெக்ட் என்னோட பிரச்சனை சின்னதாக இருந்தால் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அதை சரி பண்ணிடலாம் ரைட் நான் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தேங்க இருபதாயிரம் போயிடுச்சுன்னா ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தவருக்கு இருபதாயிரம் போகிறதுக்கு உண்டான தகுதி கிடையாதுங்க கரெக்ட் ரைட் ரொம்ப அருமையாக சொல்லிருக்கீங்க மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத அழகாக எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நமது நேரர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீ பத்மன் நன்றி வணக்கம்